சிவபெருமானுடைய மூன்று மகன்களான விநாயகர், முருகர், ஐயப்பன் இவர்கள் இருப்பது தெரியும். ஆனா சிவபெருமானுக்கு மூன்று மகன்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னா, முதலாவது அசோக சுந்தரி. இவங்களை பத்தி பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிவன் பார்வதிக்கு மகளாக அசோக சுந்தரி பிறந்தாங்க. இவங்க நகுசன் என்பவரை மணந்து யயாதி என்ற குழந்தையை பெற்றெடுத்ததாக சொல்லப்படுது. இவங்களை குஜராத்ல பெரிய அளவுல அறியப்பட்டு வணங்கப்படுறாங்க. இரண்டாவது மகள் ஜோதி. ஜோதி என்றால் ஒளி. ஜோதியின் பிறப்பிற்கு இரண்டு கதைகள் கூறப்படுது. முதல் கதையில ஜோதி சிவபெருமானுடைய ஒளி வட்டத்திலிருந்து பிறந்தார் அப்படின்னும், சிவனுடைய உடல் வழிபாடு எனவும் கூறப்படுது. மற்றொரு கதையில பார்வதி தேவியுடைய நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட ஜோதியிலிருந்து பிறந்ததாக சொல்லப்படுது. மூன்றாவது வாசுகி. வாசுகி என்பவர் அனைத்து கோயிலையும் வணங்கப்படும் பாம்பு தெய்வமாக இருக்காங்க. இவங்க சிவபெருமானுடைய மகள். ஆனா பார்வதி தேவியுடைய மகள் இல்ல. ஏன்னா பாம்புகளுடைய கடவுளாகிய கத்ரு செதுக்கிய சிலையின் மீது சிவபெருமானுடைய உயிரணுக்கள் விழுந்ததால வாசுகி பிறந்ததாக சொல்லப்படுது. வாசுகிக்கு மானசா என்ற பெயரும்.